திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய குழந்தை மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் சேலம் அயோத்தியாப்பட்டினம் ஜருகுமலை அடிவாரத்தில் உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் மூலம் ஞான விளக்கம் பெற்றவர். இவர் ஸ்ரீ பகவத்தையாவின் முதன்மையான புத்தகமான கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு என்ற புத்தகத்தை ஆராய்ந்து அதனை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வண்ணம் தனது சொல் விளக்கில் பதிவு செய்துள்ளார். ஐயாவின் கருத்துக்களை அனைவருக்கும் கொண்டு செல்வதில் ஆர்வமிக்கவர். இவர் உரையை கேட்பதற்கு முன் மேலும் சில தகவல்கள். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் அனைத்து நூல்களையும் மற்றும் பகவத் பாதை மாத இதழ்களையும் இணையதள முகவரியான ஸ்ரீ பகவத் மிஷன் .org மற்றும் ஸ்ரீ பகவத் .org என்ற இணையதளத்திலிருந்து இலவசமாக டவுன்லோட் செய்து படிக்கலாம். மேலும் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞானம் மற்றும் விடுதலை பற்றிய அனைத்து வீடியோ உரைகளையும் யூடியூப் லிங்கில் காணலாம். ஸ்ரீ பகவத்தையாவின் இருப்பிடமான ஸ்ரீ பகவத் பவன் சேலத்தில் அயோத்தியா பட்டணத்திற்கு அருகில் பெரிய கவுண்டாபுரம் சருகுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஐயாவை காண வருவதற்கான வழித்தட விவரங்களையும் யூடியூப் லிங்கின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் தகவல்களை பெற அலைபேசி எண் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ லாக்டவுன் பீரியடில் இருக்கோம். இந்த பீரியடில் இருக்கும் பொழுது பலருக்கும் பலவிதமான சிந்தனைகள் தோணுது. அப்படி தோன்ற பொழுது பலரும் பலவிதமான கவலைகளையும் படுறாங்க. இப்படிப்பட்ட கவலை எல்லாம் எதனால ஏற்படுது? இந்த கவலையிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஏதேனும் வழிவகை இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, நிச்சயமா ஒரு அறிவியல் பூர்வமா நம்ம அதை உள்நோக்கி பார்த்தோம்னா அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால நான் இப்போ என்ன நினச்சிருக்கேன், இந்த லாக்டவுன் பீரியடில் பலரும் பலவிதமான செயல் செய்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் பொழுது போக்குறாங்க, இல்லைன்னா டிவி பார்க்குறாங்க, வேறு பலவிதமான இதில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில் நான் என் பங்குக்கு நான் தெரிந்த அளவுக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டிய அளவில் நான் படித்து உணர்ந்த சங்கதியை உங்களுக்கு எளிய விளக்கமாக சொல்றதுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு வெளியிடுறேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல விளக்கத்தை தருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால நீங்க இந்த பதிவை கேட்கறத வந்து எந்த விதமான ஒரு முடிவுக்கும் இல்லாம ஒரு திறந்த மனதோட இதை நீங்க அணுகணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். அதாவது எல்லாரும் மன துயரம் இருக்கு, பலவிதமான கவலை இருக்கு. இந்த கவலையிலேருந்தெல்லாம் எப்படியாவது விடுபட முடியுமா, மன நிம்மதி இருக்குமா அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மன துயரம்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மன துயரத்தை நீங்களே உணர்ந்து அறிஞ்சிருப்பீங்க. மன துயரத்துக்கு பல காரணம் இருக்கலாம், ஆனால் அந்த மன துயரங்கிற அனுபவம் ஒன்றே ஒன்று தான். சிலருக்கு ஒரு பொருளை இழந்துட்டதுனால மன துயரம் இருக்கலாம், சிலருக்கு நோய் வந்ததுனால ஒரு மன துயரம் இருக்கலாம், இன்னும் சிலருக்கு யாராவது அவரை அவமரியாதை செஞ்சுருக்கலாம் அதனால மன துயரம் இருக்கலாம். இப்படி பலவிதமான காரணம் மன துயரத்துக்கு இருந்தாலும் மன துயரம் அப்படிங்கிற அனுபவம் ஒன்றே ஒன்று தான். இப்படிப்பட்ட மன துயரத்திலிருந்து விடுபட முடியுமா அப்படிங்கிறத நம்ம
இப்ப பார்க்க போறோம். அதாவது நம்மள பெரும்பாலோருக்கு வாழ்க்கையே ஒரு பெரிய சுமா மாதிரி தெரியுது. அதாவது வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குது, எதை பார்த்தாலும் பிரச்சனை, இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருக்குது. இப்படி பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க முடியுமா அப்படின்னு யாராவது கேட்டா அதுக்கு பதில் பலர் என்ன சொல்றாங்க, என்னப்பா நீனு அலையே இல்லாத கடலை நீ கண்டுபிடிக்க முடியுமா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால வாழ்க்கையும் பிரச்சனையும் நம்மால பிரிச்சு பார்க்கவே முடியாது. எப்படி கடலையும் அலையையும் பிரிச்சு பார்க்க முடியாதோ அப்படி நம்முடைய பிரச்சனை அனைத்துமே பிரித்து பார்க்க முடியாத வகையில நம்முடைய மனத்துயரத்துக்கு காரணமா இருக்கு. சரி, இப்படி மனத்துயரத்துக்கு காரணமான பிரச்சனை அது தீர்வு பெறுது, பல்வேறு காரணத்துல தீர்வு பெற்று அந்த மனத்துயரம் மறைஞ்சிருது. அப்படி மறைஞ்ச பிறகு பார்த்தோம்னா புதுசா ஏதாவது ஒரு மனப்பிரச்சனை தோண்டிடுது. இப்படி பிரச்சனை மறையவும் மனத்துயரம் மறையுது, பழையபடி பிரச்சனை முளைக்குது. இப்படி பிரச்சனையும் மனத்துயரத்தையும் தனித்தனியே பிரிச்சால தவிர இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா வாழ்க்கைங்கிறதே பிரச்சனைகளோட ஒட்டுமொத்த தொகுப்பு தான். எப்படி கடல்ல வந்து அலைய ஒரு பகுதியா இருக்குதோ அலையினுடைய தொகுப்பு தான் கடல்னு சொல்றோமோ அது போல வாழ்க்கையிலும் பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் மனத்துயரம் ஏற்பட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சனையும் மனத்துயரமும் பிரிக்க முடியாம பின்னி பிணைஞ்சு கிடக்குதுன்னு தான் அர்த்தமாகுது. இப்படி மனத்துயரத்தை பிரிக்கவே முடியாத இப்படி இருக்கிறப்ப மனத்துயரம் இல்லாத நிலை நிரந்தரமா ஏற்படுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா அப்படின்னு பார்த்தா சாத்தியம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இது ஏதாவது பிரிக்கக்கூடிய வகையில நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா முதல்ல பிரச்சனைனா என்ன, மனத்துயரம்னா என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல. அப்பதான் நம்ம இத புரிஞ்சுக்க முடியும். அப்படி பிரச்சனை அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முதல்ல பொருள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கணும். ஏன்னா பொருளை அடிப்படையா வச்சுதான் எல்லா பிரச்சனையுமே உருவாகுது. அப்படி பொருள்ங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா நம்ம பொருளை வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். அதாவது ஒண்ணு வந்து நிஜப்பொருள், இன்னொன்னு நிழல் பொருள். நிஜப்பொருள் அப்படிங்கிறது நிஜமான தன்மைகளோட கூடிய பொருள். நிழல் பொருள் அப்படிங்கிறது நிழல போல நிஜமற்ற தன்மையுடையது. அப்ப நிஜப்பொருள்னா என்ன, நிழல் பொருள்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறதா வச்சுக்குவோம். அப்போ உங்களுடைய முழு உருவமும் கண்ணாடி முன்னாடி அப்படியே தெரியுது. நீங்க வேற, கண்ணாடியில தெரிய உங்களுடைய உருவம் வேற அல்ல. ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா ரெண்டுமே வேற வேற பரிமாணத்துல இருக்குது. ஒண்ணுக்கு நிஜ அம்சம் இருக்குது, இன்னொன்னு நிழல் அம்சத்துல இருக்குது. இத போலத்தான் நம்ம ஒவ்வொரு பொருளையும் ஒரு விதமான கண்ணாடி மூலமா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கண்ணாடியில ஒவ்வொரு பொருளோட நிழல் உருவமும் அப்படியே தோணுது. அந்த கண்ணாடி அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை, அதுதான் நம்முடைய மனம். அந்த மனம் தான் நம்மளுடைய அத்தனை பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கு. அதன் மூலம் தான் நம்ம தீர்மையும் பார்க்க போறோம். அறிவியல் பூர்வமா இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றோம். அதாவது நம்ம பார்க்கிற ஒவ்வொரு பொருளையும் நம்ம மனசால தான் கிரகிச்சு புரிஞ்சுக்கிறோம். இதனாலதான் நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் நாம எப்படி அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த பொருளுக்கு தகுந்தபடி ஒரு கருத்து அதுக்கு கொடுக்கறோம். இப்போ ஒரு மலரை பார்த்தோம்னா மலர்னு புரிஞ்சுக்கிறோம், மரத்தை பார்த்தோம்னா மரம்னு புரிஞ்சுக்கிறோம். மலருக்கு
நாம் ஒரு கருத்து வடிவத்தை கொடுக்கும்போது தான் அது மலரா மலருது. எந்த பொருளும் நாம் கொடுக்கிற கருத்து வடிவத்திற்கு கட்டுப்பட்டது அல்ல. நாம் அளிக்கும் கருத்து வடிவத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில தான் ஒவ்வொரு பொருளுடைய நிஜத்தன்மையும் உள்ளது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது நம்ம வந்து ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிட்டு ஒரு கருத்து நமக்கு உருவாகுது, அந்த கருத்தை அந்த பொருள் மேல திணிக்கிறோம், அந்த கருத்தை திணிச்சதுனால அந்த கருத்து தான் அந்த பொருளுக்கு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதனால நம்ம அளிக்கும் கருத்து விடுவதற்கு அப்பாற்பட்ட நிலையில தான் ஒவ்வொரு பொருளுடைய நிஜத்தன்மையும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா என்னுடைய கருத்துக்கள் மூலமா தான் நான் உங்களை பார்க்கிறேன், என்னோட கருத்துக்கள் மூலமா தான் நான் உங்களுக்கு கொடுத்த கருத்து உருவமாகத்தான் உங்களை எடுத்துக்கொண்டு உங்களை பார்க்கிறேன். உங்களை பத்தி என்னுடைய கருத்து உருவத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர் கிடையாது. என்னுடைய கருத்துக்கு கட்டுப்படாத நீங்கள் தான் உங்களுடைய நிஜம். ஆனா என்ன பொறுத்தவரையில நீங்கள் என்னுடைய கருத்து உருவத்துக்கு கட்டுப்பட்டவர் தான். ஏன்னா அப்படித்தான் நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். அதனால தான் உங்களை பத்திய எனது கருத்துக்கு நானும் கட்டுப்பட்டவனா இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி கருத்து இல்லாம உங்களை நான் பார்க்கவே முடியாது. இந்த கருத்து வடிவத்தை நான் பிறருக்கும் பிற பொருளுக்கும் சுமத்துவது போல நம்ம மேலையும் நமக்கு நாமே கூட சுமத்திக்கிறோம். அதாவது நம்ம பொருளை பத்தி மட்டும்தான் இல்ல, பொருளா இருந்தாலும் சரி, மனிதரா இருந்தாலும் சரி, ஒரு மிருகமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நம்ம அதை பார்த்த உடனே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய மனம் வந்து ஒரு கருத்தை கொடுக்குது. அந்த கருத்து வடிவத்துல சில இதை நம்ம அந்த பொருளுக்கோ அந்த நபருக்கோ நம்ம வச்சு அதன் மூலம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி இந்த கருத்து வடிவத்தை நம்ம பிறருக்கும் பிற பொருளுக்கும் சுமத்துறது மாதிரி நம்ம மீது நம்ம சுமத்திக்கிறோம். அதாவது நான் என்னை பத்தி ஒரு கருத்தை எனக்கு வச்சிருக்கேன், அதே போல நீங்களும் உங்களை பத்தி ஒரு கருத்தை வச்சிருக்கீங்க. அவங்கவுங்க கருத்துக்கு அவங்கவுங்க கட்டுப்பட்டவங்க. உங்களை பத்திய உங்களுடைய கருத்து தன்மைக்கு நீங்க கட்டுப்பட்டவர். அதே போல என்னை பற்றி என்னுடைய கருத்துக்கு நான் கட்டுப்பட்டவன். ஆனா நிஜத்துல பார்க்க போனா நிஜத்தன்மைங்கிறது நம்முடைய கருத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இப்படி ஒவ்வொரு பொருளுக்குமே நிஜத்தன்மையும் நிழல் தன்மையும் அமைஞ்சிருக்குது. நிஜ பொருள் அப்படிங்கிறது நிஜத்துல இருக்குது. ஆனா நிழல் பொருள் அப்படிங்கிறது அந்த பொருளை நான் எப்படி நம்ம கருத்துக்களா கருதுறோமோ அப்படிதான் தெரியுது. இப்படி எல்லா பொருளுமே நிஜ பொருளாவும் நிழல் பொருளாவும் காட்சி அளிக்குது. இப்ப என்ன நம்ம பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணாடியில தெரியல நம்முடைய உருவத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், முடிய ஒதுக்கிக்கிறோம், நல்லா நம்மளை அலங்கரிச்சுக்கிறோம், முகசவரம் செஞ்சுக்கிறோம். அதுபோல நம்முடைய எல்லா பொருட்களுடைய நிழல் உருவத்தை அனுசரிச்சே நம்ம நம்முடைய நிஜ பொருளை அழுகிறோம். இதுதான் வந்து ஒரு மைய கருத்தா நம்ம இந்த பிரச்சனை அணுகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வச்சு இன்றைய இதை உங்களுக்கு நிறைவு செய்யறேன். இதை நீங்க கொஞ்சம் நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் சொல்ல போற கருத்து உங்களுக்கு எளிமையா விளங்குங்கிறத சொல்லி இத்தோட இன்றைய இதை நான் சிறப்பா முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க இதுவரை கேட்ட சங்கதிய உங்களுக்கு திரும்பவும் ஒரு தடவை நீங்களா இத பொறுமையா கேட்கும் பொழுதுதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இது புரியும். ஏன்னா இத தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அடுத்தடுத்து நம்ம சொல்ல போற விஷயங்களை நீங்க அணுகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.